ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவதக்ஷி குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹேண்டிக்ராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் நமக்கு தேவையான பொருட்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான எஜுகேஷ்னல் டாய்ஸு, அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு டால்ஸு, அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் லுக் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரக்கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லா விதமான கரண்டியும் இருந்துச்சு. இந்த மாதிரி மரத்தாலான பொருட்களை நம்ம வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வீடெலாம் குடி போனாங்கன்னா அந்த மாதிரி நம்ம அழகழகாக பார்த்து கொடுக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக சாமி சிலை ஏதாவது வச்சுருந்தோன்னா அதை வந்து இதில் நம்ம வச்சுக்கலாம். சின்ன சாமி சிலைக்கெலாம் இது வந்து கரெக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மாட்டு வண்டி எவ்வளோ க்யூட்டாக அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே குதிரை வண்டியும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வளையல் ஸ்டாண்டு, அதுவும் வந்து மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து கரண்டி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. விதவிதமான எல்லா கரண்டி வகையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டு, இது வந்து ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எதுவும் ரொம்ப அதிகமாலாம் இல்லை, இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 80s 90s கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தெரியும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ், இந்த சைக்கிள் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சியிலே கரண்டி மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை நல்லா பாலிஷ் பண்ணி தீட்டி அழகாக செஞ்சுருக்காங்க. அது மாதிரி சின்ன சின்ன ஸ்பூனு எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா, அதிலே வந்து ஒரு அழகு பொருள் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. நடுவில் பேர்ட்ஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாவி மாட்டி வைப்போம் இல்லையா, ஆங்கர், அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிஃப்டாக கொடுக்கலாம். இது பாருங்கள், இதுவும் வந்து கொட்டாங்குச்சியில் செஞ்சது தான். குழிக்கரண்டி, ஜலிக்கரண்டி, குழம்பு கரண்டி, அந்த மாதிரி விதவிதமாக இருந்துச்சு. இது பாருங்கள், கொட்டாங்குச்சியிலே செஞ்சுருக்காங்க. பவுல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு தீட்டி எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெஸ்க்கு போடுறது, ஷர்ட் போடுறது, அந்த மாதிரி சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருந்தது, சின்ன சைஸும் இருந்தது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், தென்னம்பாலா சொல்வோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் பார்க்கும்போது நமக்கு வந்து சாதாரண பாலை மாதிரி இருந்துச்சு. இதானால் எவ்வளோ பெயிண்ட் அடித்து எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவிட்டி காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ட்ரீம் கேச்சர், இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நூலால் தான் செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கி நம்ம வந்து அழகாக மாட்டி வச்சோன்னா நமக்கு வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப அலண்டு அலண்டு அழுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கனவு, கெட்ட எண்ணங்கள் அந்த மாதிரி வராமல் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் ஸ்லிம் பேக்லாம் அழகழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலான லெதரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லிம் பேக்கு. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸ்லிம் பேக் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் பேகு, மீடியம் சைஸ் பேகு, அந்த மாதிரி எல்லா சைஸ் பேக்கும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடிக்கல், மஞ்சள் அழைக்கிற கல், இது எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான பேங்கிள், இதுவும் இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் செஞ்ச பேங்கிள் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஹேண்ட்மேட் சோப்பு. எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பூஜைக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, வத்தி ஸ்டிக்ஸு, அது வந்து இருந்துச்சு. இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருந்தது. இந்த கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. டீ குடிக்கிற கப்பு இருக்கும் இல்லையா, அது உள்ள பார்த்தீங்கன்னா கேண்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஷூட் பண்ணல, ஆனால் ரொம்ப வெரைட்டி நிறைய அழகழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமிடேட்டிவ் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளிலெலாம் பூ வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸு. இது எதால் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி போன பூ, இலை, அந்த மாதிரி மரப்பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு செராமிக் ஜார்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ நம்ம போட்டுட்டு நம்ம பெட்ரூம்லேயோ இல்லை வந்து நம்ம லிவிங் ரூம்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ நம்ம வந்து வச்சிடலாம். இதோடைய ஸ்மெல் வந்து 4 நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்து ஸ்மெல் வந்து 4 நாளுக்கு அப்புறம் குறைஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து சின்ன பாட்டிலில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு 2-3 drops வந்து போட்டுட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் மறுபடியும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியிலையும் வாங்கிக்கலாம். நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து வெளியில் கிடைக்கிது. இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கவுனு, இது வந்து நூலால் தான் வந்து பின்னியிருக்காங்க. நம்ம ஸ்வெட்டர்லாம் பின்னுவோம் இல்லையா, அந்த டைப்பில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எஜுகேஷனல் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுலலாம் விளையாடுவோம் இல்லையா, அதை வந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே இருக்குது, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நிறைய பம்பரம், நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து கீச்செயின் ஆங்கர் தான். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக 90s 80s வந்து கண்டிப்பாக தெரியும். உண்டிக்கோல், இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்குது இதெல்லாம். அந்த மாதிரி பம்பரம்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், இந்த பொம்மை பார்த்திங்கன்னா வெறும் கிளாத்து, அதால் தான் செஞ்சுருக்காங்க. அதுவும் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எஜுகேஷ்னல் டாய்ஸு, ஷேப் சார்ட்டர் சொல்லுவோம் இல்லையா, அது தான். இந்த மாதிரி ஷேப் சார்ட்டர் வாங்கி கொடுக்கறதுனால குழந்தைங்களுடைய க்யூரியாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஷேப்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணி கற்றுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அபாகஸ், இது வந்து கொஞ்சம் அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த உயிரெழுத்துக்கள், ஆல்ஃபபெட்ஸ், அதுவும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸும் இருந்துச்சு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அழகாக இருந்துச்சு. இது சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த கடைக்கார அண்ணன் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க பாப்பாட்ட. இதுலேயே வயலின் மாடல்லலாம் இருந்துச்சு. பாப்பா வந்து எப்படி தட்டிகிட்டு இருக்கா பாருங்கள், அவரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. டாட்டாய்ஸ், அந்த மாதிரி புத்தா, எல்லா ஸ்டாச்சூஸுமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா குங்கும சிம்மல், அதுவும் அழகாக இருந்தது. அந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இந்த பொம்மையெல்லாம் அப்படியே ஹேண்ட்மேடு, அப்படியே வெறும் நூலால் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டால்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் வீடியோவில் எடுக்கலை, நான் எடுத்தாலும் ரொம்ப லாங்காக போகும் வீடியோ, அதனால் நான் காமிக்கலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேமல் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாமே இருந்துச்சு.
நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு, எல்லா பொருளுமே இருந்துச்சு. இந்த பஜார் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பீச் ரோடு இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து இது இருக்குது. இதோட அந்த வ்ளாக் முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.